ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஷெரின்ஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதில் சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு 1/2 சில் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சிலர் வந்து இஞ்சி சேர்ப்பாங்க, நீங்கள் வந்து பூண்டு சேர்த்து பாருங்கள். அதை விட இந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம். ஆனால் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி இந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சூடான இட்லி தோசையோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.